वेलकम टू माय चैनल ऑर्गेनिक शा ब्यूटी प्रोडक्ट ले हेरबल हेयर ऑयल इनके पाक पोरो नम्म चैनल इन सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिरुंग पक्कत्तुल इरुक्क बेल आइकॉनियुम क्लिक पण्णिरुंग वांग वीडियो कुल्ल पोलाम ऑर्गेनिक शा हेरबल हेयर ऑयल इंद हेयर ऑयल पत्ती दा इनके नम्म वीडियो ले पाक पोरो इंद हेयर ऑयल यूस पण्रनाल नमक्क किडैक्किर नन्मैगल மற்றும் இந்த ஹேர் ஆயிலில் எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதிமதுரம், கரிசலாங்கண்ணி, செம்பருத்திப்பூ, கற்றாழை, வெந்தயம், கருஞ்சீரகம், எலுமிச்சை, செம்பருத்தி இலை, மருதாணி, வேப்பிலை, குப்பமேனி இலை, வெற்றிவேர், நெல்லிக்காய் இதெல்லாம் பயன்படுத்தி தான் நமக்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறாங்க. இதனுடைய நன்மைகள் பற்றி பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பயன்படுத்துகிறனால நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே முடி வந்து நரைக்கிற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கறனால முடி வந்து ரொம்ப கருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம், எலுமிச்சை, செம்பருத்தி இலை இதெல்லாமே ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அலோவேரா இதெல்லாமே ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சியான பொருள், அதனால் உடல் வந்து வெப்பமாகி முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை சரிப்படுத்தும். கருஞ்சீரகம் பயன்படுத்துகிறனால நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. இந்த ஹேர் ஆயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவே செய்கிறனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இந்த எண்ணெயை வீட்லேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது 6 மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செல்லரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மெயில் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.